ஒரு வேல் மீனோட சிலை ஒரு ட்ரெயினியை காப்பாத்திருக்குதா? ஜூஸ் பாட்டில் எல்லாம் எதுக்காக இந்த பம் ஷேப் டிசைன் கொடுத்துருக்காங்க? நத்தைகளை பிடிச்சா கோடீஸ்வரர் ஆகலாமா? நல்ல குள்ளமாவும் நல்ல ஹைட்டாவும் இருந்த ஒரு மனுஷனை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பூமியை அழிஞ்சாலும் கொஞ்ச பேர் மட்டும் எப்படி உயிர் தப்பிப்பாங்க தெரியுமா? ஏன் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க? இந்தியாவோட பெருமைன்னு சொல்லப்பட்ட ஒரு மிலிட்டரி ஆபீசரை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன ஃபேக்ட்ஸ் கேக்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நெதர்லாண்ட்ல ஒரு ஓடிட்டு இருந்த ட்ரெயினோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு, அதனால அந்த ட்ரெயின் லாஸ்ட் ஸ்டேஷனையும் தாண்டி நிக்காம போயிட்டே இருந்திருக்குது. கடைசியா ஒரு ஹைவே ரோடோட பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழ இருந்த ட்ரெயினை ஒரு வேல்மின் சிலையோட வால் தாங்கி பிடிச்சு நிறுத்தி இருக்குது. ஒருவேளை அந்த ட்ரெயின் கீழே விழுந்திருந்தா அது ஒரு பெரிய ஆக்சிடென்டா இருந்திருக்கும். ஆனா இந்த வேல்மின் சிலையோட வால் காப்பாத்தினால பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுல இருந்து தப்பிச்சிருக்குது. உண்மையாவே இது ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் தான் சொல்லி ஆகணும். நம்ம 19 நீங்க இப்போ சாதாரண தண்ணியை பிரிட்ஜ்ல வச்சு அதை ஐஸா மாத்தினீங்கன்னா அந்த ஐஸ் பாக்குறது கொஞ்சம் பிளர், அதாவது மங்கலா இருக்கும். அதுவே சுடுதண்ணியை கொண்டு போய் ஃப்ரீசர்ல ஐஸ் ஆக்குறதுக்காக வச்சீங்கன்னா அந்த ஐஸ் பாக்குறதுக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியரா கண்ணாடி மாதிரி இருக்குமாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 18 நெட்ஃபிளிக்ஸ் ஒரு மோட்டிவேஷனலான பில் போர்டு வச்சிருக்காங்க. அந்த பில் போர்டுல என்ன எழுதி இருக்காங்கன்னா, டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ், வி ஸ்டார்டட் வித் டிவிடிஸ். அதாவது என்ன சொல்லி இருக்காங்கன்னா, உங்க கனவுகளை விட்டு கொடுக்காதீங்க, நாங்களும் டிவிடில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும் சொல்லி இருக்காங்க. டிவிடில ஸ்டார்ட் பண்ண நெட்ஃபிளிக்ஸ் இன்னைக்கு எல்லாரோட மொபைல்லயும் ஒரு ஆப்பா இருக்குது. அண்ட் இந்த பில் போர்டுல இருக்கிற வரிகள் அந்த வழியா போகிற நிறைய பேரை மோட்டிவேட்டும் பண்ணியிருக்குதான். நம்பர் 17 ஸ்பைடர்மேன் படத்த மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுலயும் முக்கியமா படத்துல வர இந்த சீனை டோபி உண்மையாவே பண்ணியிருக்கிறாராம். அதுலயும் இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பிடிச்சி பேலன்ஸ் பண்றதுக்காக 156 முறை இந்த சீனுக்காக பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த சீனை பண்ணியிருக்கிறாராம். நம்பர் 16 நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த ஆள் இந்த உலகத்துல எல்லாத்தோடும் வெயிட் கூடின ஆளா இருந்தாரு. இவர் ஒரு நேரத்துல 635 கிலோ வெயிட்ல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னா, இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் அதிகமான வெயிட் குறைச்சாலும் இவர் தானா? 635 கிலோ வெயிட்ல இருந்து 429 கிலோ வெயிட்ட குறைச்சிருக்காரு. நம்பர் 15 சும்மா எதர்ச்சியா எடுக்கப்பட்ட போட்டோக்கள்ல இந்த போட்டோ ரொம்பவே வைரலான ஒரு போட்டோ. இந்த போட்டோல அப்படி எதுவும் பாக்குறதுக்கு ஸ்பெஷலா இல்லாம இருக்கலாம், பாக்குறதுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த போட்டோவை நீங்க நல்லா கவனமா பார்த்தா மட்டும்தான் இதுல இருக்கிற ஒரு மிருகத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நீங்க அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல கண்டுபிடிக்கலன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு லியோபேட் இருக்குது. இந்த லியோபேடோட கலர் சுத்தி இருக்கிற மலையோட கலர்ல இருக்கிறதுனால அந்த இடத்துல சும்மா நார்மலா பார்க்கும்போது எதுவுமே இல்லாதது போல தெரியும். ரம்மி விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது ஜங்லி ரம்மி. இது ஒரு ஆன்லைன் ஜங்லி ரம்மி கேம். இதுல 30 மில்லியனுக்கும் அதிகமான ஆக்டிவ் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. இதுல நீங்க மத்த கேமிங் ஆப் மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாம் வின் பண்ண மாட்டீங்க, இல்ல நீங்க லட்சம் வரைக்கும் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பாயிண்ட்ஸ், டீல்ஸ், 10 கார்டு ரம்மி மாதிரியானதையும் விளையாடலாம். அது மட்டும் இல்லாம இதுல ரீசெண்டா தீபாவளியில டோர்னமெண்ட் எல்லாம் நடத்தி இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸா மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க 87 லட்சம் ஜெயித்திருக்காங்க. செகண்ட் பிரைஸா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 50 லட்சம் ரூபாய் ஜெயித்திருக்காங்க. கரண்டா ஜங்லி ரம்மியில சூப்பர் ஸ்டார் சீரீஸ்ல 30 கோடிக்கு பிரைஸ் பூல் போயிட்டு இருக்குது. அதுல நீங்க இப்ப கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஜாயின் ஆகும்போது 100% வெல்கம் போனஸ் ஆஃபரும் தர்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு வித்ட்ரா பண்றதுக்கு வித்ட்ரா ஃபீயும் கிடையாது. ஜங்லி ரம்மியில உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தமிழ்லயே கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கிறாங்க. இந்த ஆப் உங்களால கூகுள் பிளேல பார்க்க முடியாது, ஏன்னா ரியல் மணி ஏர்ன் பண்ற ஆப்ஸ் அங்க இருக்காது. ஜங்லி ரம்மி ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்குது. இருக்கிறாரு. நம்பர் 13 ஐபோன் கம்பெனிக்காரங்க ஐபோன் 14 எந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐபோனை நீங்க யூஸ் பண்ணிட்டு சும்மா எங்க போட்டாலுமே அதோட சார்ஜ் ஏறிடுமா, அதாவது கிட்டத்தட்ட அதோட சார்ஜ் ஒரு நாளுமே தீரவே தீராதுன்னு கூட சொல்லலாம். இது இப்போதைக்கு அவங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கான்செப்டா தான் இருக்குது. ஆனா சக்சஸ் ஆவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா இதுவரைக்கும் ஆப்பிள் கம்பெனிக்காரங்க நிறைய இம்பாசிபிளான விஷயங்களை பாசிபிள் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. நம்பர் 12 முதல்ல சீட் பெல்ட் வால்வோ கம்பெனிக்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நார்மலா எந்த ஒரு கம்பெனி ஒரு புது பொருளை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பொருளுக்கு பேட்டன்ட் லைசன்ஸ் பை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது கம்பெனி அதே பொருள் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா ஏற்கனவே பேட்டன்ட் பண்ணிருக்கிற கம்பெனிக்கு பணம் கொடுக்கணும். ஆனா வால்வோ கம்பெனிக்காரங்க சீட் பெல்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு பேட்டன்ட் லைசன்ஸ் போடல. எதுக்காக நான் ஃப்ரீயாவே எல்லா கம்பெனிக்காரங்களும் அவங்க கார்ல சீட் பெல்ட் வைக்கிறதுக்காகவும், அதனால கார்ல டிராவல் பண்ற மக்களோட உயிர் பாதுகாக்கப்படுறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களாம். நம்பர் 11 நிறைய பேர் சில சமயங்கள்ல ஏதாவது மருந்து சாப்பிடுறதுக்கு இருந்ததுனால மறந்து போயிருவாங்க. அப்படி மறக்காம இருக்கிறதுக்காகவே இப்பெல்லாம் இந்த மாதிரியான டப்பால மருந்து வர தொடங்கி இருக்குது. இந்த டப்பா நம்ம லாஸ்டா எப்போ ஓபன் பண்ணோம்ங்கிற டைம்ல இருந்து கவுண்ட் ஆக தொடங்கிருமா. அதுக்கப்புறமா அடுத்த
நாள் அதே டைம்க்கு நம்மள மாத்திரை சாப்பிட சொல்லி அலர்ட் பண்ணுமா. நம்பர் 10, பிரேசில்ல இருக்கிற ஒரு கடற்கரையில இருக்கிற இந்த ஸ்கல்ப்சரை பாருங்க. இந்த ஸ்கல்ப்சரை மக்கள் கடற்கரையில வீசிட்டு போற வேஸ்ட் பாட்டில வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ஸ்கல்ப்சரோட பேரு கிளாஸ் பிஷ். இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில வச்சு இவ்வளவு பெரிய ஸ்கல்ப்சரை எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இந்த பீச்சுக்கு நிறைய பேர் டூரிஸ்ட் மக்கள் வருவாங்க. வர்றவங்க எல்லாருமே அங்க பாட்டிலும் குப்பையுமா ஆக்கிட்டு போயிருவாங்களாம். அதனாலே மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில வச்சு உருவாக்கி இருக்காங்களாம். நம்பர் 9, ஒருத்தங்க அவங்களுடைய காதால எதுவுமே கேட்க முடியாத நிலைமையில இருக்கும் போது திடீர்னு அவங்களுடைய காது கேட்க தொடங்கிச்சுன்னா அவங்க கேக்குற சத்தம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமானதா இருக்கும். அதுக்கான ஆதாரம் தான் இந்த ஒரு போட்டோ. இந்த பையனோட பேரு ஹெரால்ட் வைட்லஸ். இந்த போட்டோ 1974 எடுக்கப்பட்டது. அதுவும் இந்த போட்டோ எப்ப எடுத்திருக்காங்கன்னா, இந்த பையனோட காதுல ஒரு ஹியரிங் மெஷின் மாட்டி இருக்காங்க. அந்த பையனுக்கு இந்த மெஷினை மாட்டி விட்டதுக்கு அப்புறம் முத முதல்ல இந்த உலகத்தோட சத்தத்தை கேக்குறான். அந்த டைம்ல அந்த பையனோட முகத்துல இந்த ஷாக்கிங்கான எக்ஸ்பிரஷன் தான் இந்த போட்டோவா எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல இந்த பையனோட இந்த எக்ஸ்பிரஷன் மேக்சின்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால இந்த போட்டோ மக்கள் மத்தியிலே அந்த டைம்ல ரொம்பவே வைரலாவும் இருந்துச்சு. நம்பர் 8, நார்மலா நத்தைகளை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க நத்தைகளை பிடிச்சி கோடீஸ்வரர் ஆகலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேரளால இருக்கிற ஆலப்புழா பகுதியில ஆப்பிரிக்கன் ஜெயின்ட் ஸ்னேல்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டான். இந்த நத்தைகளால் அந்த இடத்துல பண்ற விவசாய விளைச்சல்ல பாதிப்பு ஏற்படுதான். அண்ட் அதனாலே ஆலப்புழா பகுதியில இருக்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க. அது என்னன்னா, யார் ஒரு வருஷத்துக்கு அதிகமான நத்தைகளை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 12 கோடி ரூபாய் கொடுக்கப்படுமா. அதாவது இந்த நத்தைகளை பிடிக்கிறது அங்க ஒரு போட்டியாவே நடந்துட்டு இருக்குது. நம்பர் 7, கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே யாருமே அவங்க பணத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான இடத்துல வச்சிருப்பாங்க. அதே போலதான் ரீசெண்டா பெங்களூர்ல ஒரு இடத்துல இருந்து கருப்பு பணத்தை பிடிச்சிருக்காங்க. அதுவும் யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான இடத்துல ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. பெங்களூர்ல ஒரு சிவில் இன்ஜினியரோட வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைட் போகும்போது அவரோட வீட்டுல இருந்து மொத்தம் 54 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குது. அதுல 53 லட்சத்தை இந்த வீட்டு பைப் லைன்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. நம்பர் 6, இந்த உலகத்துல ஒரு சிலவங்களோட ஹைட் அளவுக்கு அதிகமா ரொம்பவே குள்ளமா இருப்பாங்க. அதே போலவே ஒரு சிலவங்க ஹைட்ல அளவுக்கு அதிகமா ரொம்பவே நெட்டையா இருப்பாங்க. அதே போலவே இந்த உலகத்துல ஒருத்தர் ரொம்ப குள்ளமாவும் இருந்திருக்கிறாரு, ரொம்ப ஹைட்டாவும் இருந்திருக்கிறாரு. இந்த பையனோட பேர் தான் ஆடம் ரைனர். இந்த பையனுக்கு 19 வயசு இருக்கும்போது வெறும் 3.7 அடி ஹைட்ல தான் இருப்பானாம். அதனால இந்த பையனை எல்லாருமே குள்ள மனுஷன் தான் கூப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு 31 வயசு ஆகும்போது அந்த பையனோட ஹைட் 7.1 அடிக்கு வளர்ந்துட்டானாம். அதனால அதுக்கப்புறம் அவரை எல்லாரும் தி ஜெயின்ட் கூப்பிட தொடங்கிட்டாங்க. நம்பர் 5, நீங்க ஒருவேளை இன்டர்நெட்ல ரெண்டு ட்ரெயின் எதிரெதிரில் மோதுற மாதிரியான வீடியோஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறையவே வீடியோஸ் வரும். ஆனா இந்த உலகத்துல முதல்ல நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பாத்திருக்கீங்களா? 1913 எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பாருங்க. இதுல ரெண்டு ட்ரெயின் எதிரெதிரே வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிரும். ஆனா இது சாதாரணமா நடந்த ஆக்சிடென்ட் இல்ல, இது வேணும்னே பண்ணப்பட்ட ஆக்சிடென்ட் தான். முதல்ல லோகோமோட்டிவ் ட்ரெயினை உருவாக்கும் போது அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கறத செக் பண்ணி பாக்குறதுக்காக ரெண்டு லோகோமோட்டிவ் ட்ரெயினை எதிரெதிரே விட்டு இடிக்க வச்சு அதோட ஸ்ட்ரெங்தை செக் பண்ணி பாத்துக்கறாங்க. நம்பர் 4, திடீர்னு ஒரு நாள் பூமி அழிஞ்சதுன்னா பூமியில இருக்கிற எல்லாருமே செத்து போயிருவோம்ங்கறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பூமியில எவ்வளவு பெரிய ஆபத்தா வந்தாலும் 1,270,650 வரைக்கும் எதுவுமே ஆகாதான். அது எப்படி பாசிபிள்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா எப்பவுமே வானத்துல 9,728 பிளைட் பறந்துகிட்டே தான் இருக்குமா. அந்த பிளைட்ல உள்ள எல்லா சீட்டும் ஃபில் ஆனாலும் 1,270,538 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல எப்பவுமே 112 பேர் இருப்பாங்களாம். இவங்க எல்லாருமே ரொம்ப நேரத்துக்கு இல்லைனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அது உயிர் தப்பிச்சு இருப்பாங்க. இல்ல பூமியில ஒருவேளை அழிவு வந்துட்டு போயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3, நீங்களும் ஒருவேளை இந்த விஷயத்த ஒரு முறையாவது நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அது என்னன்னா, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி ரொம்ப வயசானவங்க இருக்க மாட்டாங்க, நல்லா குறவான வயசோட இளமையா இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸா இருந்தாலும் சரி, பில் கேட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல மார்க் ஜக்கர்பர்க்கா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய இளம் வயசுல தான் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே ரெண்டு ஸ்டேட்ல இருக்குது. ஒன்னு ஃப்ளூயிட் ஸ்டேட், இன்னொன்னு கிறிஸ்டலைஸ் ஸ்டேட். இந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்ங்கிறது 16 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே ஹை லெவல்ல இருக்குமா. அதனால ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு விஷயத்தை சால்வ் பண்றதுக்கு 100 ஐடியா கிடைக்கும். அதுவே கிறிஸ்டலைஸ் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வயசானவங்களை சொல்லலாம். இவங்களுக்கு என்னதான் எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இளம் வயசுல இருந்து வயசாக எல்லாரோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் குறைஞ்சுகிட்டே தான் வருமா. அதனால தான் புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் அவங்களோட யங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்பர் 2, 1971 இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில நிறையவே இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே தைரியமா சண்டை போட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரே ஒரு சோல்ஜரை பார்த்து பாகிஸ்தான் படையே பயப்பட்டுச்சான். அவரோட பேரு ஜெனரல் ஹனாட் சிங் ராத்தோர். அவருடைய தைரியத்தின் திறமையும் பார்த்து இந்தியால இருந்து அவருக்கு ஒரு டைட்டலே கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா ஃபக்கர் ஏ ஹிந்த். அதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரைட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியோட பெருமையே இவர் தான். அது மட்டும் இல்லாம இவருக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து மகாவீர் சக்ரா என்கிற ஒரு அவார்டும் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, ஜூஸ் பாட்டிலுக்கு அடியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷேப்ல பம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுவரை சும்மா பாட்டிலோட டிசைன்காக மட்டும் கொடுக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது என்னன்னா, மேக்ஸிமம் இந்த பம் ஷேப் கேஸ் உள்ள ஜூஸ் பாட்டில்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா கேஸ் ஃபில் பண்ற பாட்டிலோட அடிப்பகுதி பிளாட்டா இருந்ததுன்னா அது வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். உள்ள இருக்கிற கேஸ் பிரஷர்
கலாச்சாரம் மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான பம் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு காரணமும் இருக்குது, கேஸ் ஃபில் பண்ண ஜூஸ் பாட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது பாட்டில் இருக்கிற கேஸோட பிரஷர் இன்னும் அதிகமாகுமா, அந்த பிரஷர்னாலையும் ஜூஸ் பாட்டில் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இந்த மாதிரியான பம் ஷேப் ஜூஸ் பாட்டில் கடியில கொடுக்கறதுனால ஜூஸ் பாட்டில் வெடிக்கிறதுல இருந்து பாதுகாக்கப்படுமா. அதே நேரத்தில் நீங்க கேஸ் இல்லாத ஜூஸ் பாட்டிலா இருந்தாலும் சரி, இல்ல தண்ணி பாட்டிலா இருந்தாலும் சரி, அதுல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல எந்த ஒரு கேஸ் பிரஷரும் இருக்காது, பாட்டிலுக்கும் எந்த ஒரு சேதாரமும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஜங்லி ரம்மி ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுங்கிறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட் எதுங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பை.